हर नम पार्वती पतजे हर हर महादेव तेन्नाडुटैगे सिवने पोत्री एन्नाट्टवर्क्कुम इरैवा पोत्री स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषतमजमो नित्यं व्रजामि चरणं हरिं यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला द्रजोगो संस्प्रणात भुंसां सर्वतो जयमंगलं। அன்பானவர்களுக்கு பக்தி சார்ந்த அன்பு வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. ஞானிகளுடைய ஜீவ பிருந்தாவனம் அதிஷ்டானம் அதெல்லாம் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு போகிறது. கற்பூரம் எப்படி காற்றில் கரையுமோ அது மாதிரி இந்த ஆத்மா அதோடு சேர்ந்து ஒன்றிணைவதற்குண்டான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு அமையும். நம்மோட பாரத தேசத்தில் நாம் கால் வைக்கக்கூடிய ஒவ்வொரு இடமுமே அவ்வளவு புனிதத்துவம் வாய்ந்தது. அதில் மகான்கள் சில இடங்களை விரும்பி அந்த இடத்துல தன்னை மறைச்சிக்கிறார். அவளுடைய ஸ்தூலமாகக்கூடிய இந்த சரீரம் போனாலும் கூட, சரீரத்தை மறைச்சின்றாலும் கூட, அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபமான ஆத்மபூதம் அந்த இடத்துலேருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணி தருது. அப்படி மூணு பெரியவாளுடைய, மூணு ஆச்சாரியளுடைய, மூணு சித்த புருஷர்களுடைய ஜீவ பிருந்தாவனம் ஒரு இடத்துல இருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக அவளை சொல்லணும். திருவாரூர்லேருந்து குடவாசல் வரக்கூடிய வழி அரசவனங்காடு அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். அங்கே ஒரு அக்ரஹாரம், அங்கே ஒரு சின்ன பிள்ளையார் கோவில், அங்கே ஒரு குளக்கரை. அந்த இடத்துல மூணு ஆச்சாரியர்கள் பெரிய விசேஷத்துவம் வாய்ந்தவாவா. அப்படி மூணு பேருடைய ஜீவ பிருந்தாவனம் அங்கே இருக்குது, அதிஷ்டானம் அங்கே இருக்குது. ஒன்றும் இந்த சித்த புருஷா வரகூர் சுவாமிகள், நல்லூர் சுவாமிகள், நாகப்பட்டினம் சுவாமிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாவா. அத்வைத சம்பிரதாயத்தில் வந்தவாவா. காஞ்சிப்பீடத்தவனா அலங்கரிக்கலையே தவிர, நாகப்பட்டினம் சுவாமிகள் ரொம்ப விசேஷமானவர். இவர் 1915 தன்னை மறைச்சின்ற. இவர் வாழ்ந்த காலத்தில் பல அற்புதங்கள். யாருக்காவது ஏதாவது தேடிட்டு வந்தான்னா அவளை குங்குமத்தை எடுத்து ஜலத்தில் போடுவார். அந்த ஜலத்தில் லலிதா தேவியை பூஜை பண்ணுவார். அந்த தீர்த்தத்தை எடுத்து பிறகு சொல்லுவார். அவள் என்ன கேட்குறாளோ அது சித்தியாகும். நிறையா இவர்தான் காஞ்சிபுரத்தில் நம்ம பெரியவா பட்டத்துக்கு வந்த பிற்பாடு ஒரு நாள் காமாட்சி கிட்ட மகாபிரிதுவா நின்று, நான் இந்த பட்டத்துக்கு வந்துவிட்டேன், இங்கே எப்படி எப்படி என்னென்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலையேங்கிறத இவர் என்னென்ன பண்ணணும்னு எழுதி ஒருத்தர் கையில் கொடுத்து கொடுக்க வச்சாராம். இந்த பெரியவாளே சொல்கிறான், வேறு யாரும் சொல்லலை. ஸ்வஜம் பிரகாசானந்த சுவாமிகள்னு ஸ்ரீவித்யா உபாசனையில் அபாரமான பக்தி அம்பிகை பேசியிருக்கா, கமலாம்பால் அவர்கிட்ட பேசியிருக்கா. நாகப்பட்டினம் சுவாமிகள்னு பேர் இவருடைய ஜீவ பிருந்தாவனம். இதுக்கு முன்னாடியே அங்கே ஒருத்தர் நல்லூர் சுவாமிகள் 1895 நூறு வருஷம் கடந்துடுத்து. அப்பவே அவர் வந்து அந்த இடத்துல தன்னுடைய பௌத்தீகமான பூத சரீரத்தை மறைச்சுண்டார். அவருக்கு நல்லூர் சுவாமிகள்னு பேர். இந்த நல்லூருங்கிறது பாபநாசத்துக்கு பக்கத்தில் இருக்கு, தஞ்சாவூர் பாபநாசத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இது. இவருடைய காலத்தில் இன்னைக்கு வந்திருக்கா மாதிரியான ஒரு நோய் என்னன்னே தெரியல. அதுக்கு என்னெல்லாமோ பேர் சொன்னா, பிற்பாடு காலரான்னா ஏதோ சொன்னான். அந்த நோயை இவர் இந்த யாராருக்கெல்லாம் இருந்ததோ நிவர்த்தி பண்ணியிருக்க. கொஞ்சம் விபூதி எடுத்துட்டு அப்படியே புரோக்ஷனம் பண்ணுவார், விபூதியை பிரசாதமாக கொடுப்பார். இவரை கடத்திட்டு போகணும்னே நிறைய பேர் நினைச்சா. இவரால் அவ்வளவு தூரம் தான் வர முடிஞ்சது. இவர் வாழ்ந்த பகுதிகளில் எல்லாத்தையுமே
விபூதி கொடுத்து அந்த கிராமத்தையே அந்த கிராமத்தினுடைய எல்லை பகுதி வரைக்குமே நோய் இல்லாமல் அவர் அனுகிரகம் பண்ணியிருக்கார். இவரும் அந்த இடத்துல சித்தி அடைஞ்சிருக்கார். அடுத்தபடியா இவர் ரெண்டு பேரை எந்த அளவுக்கு நாம சொல்றோமோ அதுல வரகூர் சுவாமிகள், இந்த வரகூர் சுவாமிகள் இவரை பத்தி நிறைய சொல்லலாம். மேதா தட்சிணாமூர்த்தியினுடைய உபாசனை, இவருக்கு அமிர்த சஞ்சீவினி மந்திரம் தெரியும் நினைக்கிறேன். என்ன காரணத்தினால சொல்றேன் அப்படின்னா, ஒரே ஒரு நினைவு, இந்த ஜீவ பிருந்தாவனங்களுக்கு நாம போகிறத என்ன ஆறுது அப்படின்னா, நாம நம்மளை மறந்து பிசாம இருக்கணும். எதையாவது போய் எங்கேயாவது கேட்டு நிற்கிறோம் பாருங்க, அதெல்லாம் அங்க கிடையாது. அழியக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் கேட்கறத விட்டுட்டு அழியாத ஒரு பிரம்மத்தை அடையறதுக்கு வேண்டிய ஒரு வழிய அந்த ஜீவ பிருந்தாவனத்துல நாம் அனுபவிக்கலாம். கலைகள்ல அந்த ஜீவன் மரிச்ச பிற்பாடு நமக்கெல்லாம் போயிடுறது. மகான்களுக்கு என்ன ஆறுதுன்னு கேட்டால், ஒரு 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 கலையானது அங்க பிரசன்னதையா இருக்கு, அந்த இடத்துல அலை அடிச்சுட்டே இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு சத்தியமான ஒரு இடம் அது அரசவனங்காடு. நிறைய பேர் நான் அழிச்சுன்னு போய் அங்க தரிசனம் பண்ணி வச்சிருக்கேன். நானே நிறைய முறை அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் மறந்து போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது, சொல்லல கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட தபஸ் கிடையாது, அவ்வளவுதான் அதுல கொடுக்க முடியாது. இந்த வரகூர் சுவாமிகள் தட்சிணாமூர்த்தி கிட்ட பேசக்கூடிய அளவுக்கு நிறைய இடங்கள்ல நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அற்புதங்கள்னாக்கா அது விளையாட்டா போயிடுறது, அனுகிரகம் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு கிராமத்துல அரசவனங்கா கூட இருக்கலாம், அல்ல வேற பக்கத்துல ஒரு கிராமமா இருக்கலாம். அங்கேயே அதிஷ்டானத்துல திருச்சிக்கு பக்கத்துல ஒரு கிராமம்னு எழுதியிருக்கா, அது எந்த அளவுக்குங்கிறது தெரியல, ஆனா சத்தியமா நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அரசவனங்காடா இருக்குமோங்கிறது ரெண்டு மூணு பௌராணிக்கா கூட அதை நிர்ணயம் பண்ணி தரா. அது எந்த இடமா இருந்தானே, மகான்களுடைய சரிதத்தை நம்ம அனுபவிக்கிறதே நமக்கு பாக்கியம் தானே. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு குளத்தங்கரையில ஸ்நானம் பண்ணிட்டு அரசமரத்துல உட்கார்ந்துட்டு இருக்க, அந்த அக்ரகாரத்துல ஒருத்தர் ஸ்நானம் பண்ணிட்டு போய் இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு எழுந்து வர இந்த அரசமரத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கிறத இவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு ஒரு கண்ண மூடின்னு உட்காந்துட்டு இருக்க, இவர் பாட்டுக்கு போயிருக்கலாம் அந்த கிரகஸ்தர். இந்த சுவாமிகளை பார்த்து கேட்டாராம், இன்னைக்கு சுவாமிகளுக்கு எங்க பிக்ஷை அப்படின்னு. அவர் கண்ணை திறந்து பார்த்துட்டு சொன்னாராம், காலையிலேருந்து உட்காந்துட்டு இருக்கேன், ஒருத்தருமே கேட்கல, நீ கேட்டிருக்க, உங்காத்துல தான். அவர் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. உடனே ஒரு நமஸ்காரத்தை பண்ணினார், இவ்வளோ பெரிய பாக்கியம். ஒரு யதிக்கு, ஒரு சன்னியாசிக்கு ஒரு கவலம் அன்னம் போட்டோம்னா, 14 உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் ஜீவகோடிகள் அத்தனை பேருக்கும் அன்னம் போட்ட பாக்கியம் கிடைக்கல, எவ்வளோ பெரிய பாக்கியம். அவர் பார்த்தார், சந்தியாவந்தனத்தெல்லாம் முடிச்சுட்டு எழுதியிருக்காருன்னோ, அவரை பார்த்துட்டு சொன்னாராம், சுவாமி ஒரு 3¾ நாழிகை கழிச்சு வாங்கோ, நான் உடனே போய் எல்லாம் தயார் பண்ணுறேன்னுட்டு அவருக்கு ஒரு குதூகலம், பெரிய பாக்கியம் நினச்சிட்டு நேர கிளம்பி வேக வேகமாக தன்னோட கிரகத்துக்கு வர, வரத்தையே அக்ரகாரத்தில் சொல்லிட்டு வர்றார், இன்னைக்கு சுவாமிகள் நான் பார்த்துக்கு வரேன், எவ்வளோ சந்தோஷம் பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்த்துல சுவாமிகள் வர, இன்னைக்கு நம்ம பார்த்துல பிக்ஷை எல்லாரும் வாங்கோ அப்படின்னு நேராக வர்றார். யார் நம்மெல்லாம் ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னா முதல்ல ஆத்துக்காரியை தான் கேட்கணும், ஆத்துக்காரியை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாமா அப்படிங்கணும். இப்போ நம்ம பார்த்துக்கு ஆத்து வாத்தியார் வர்றாரு பாருங்க, சாரதம் பண்ணுறதுக்கு நாம் எல்லாம் செலவு பண்ணுறோம், பவித்திரத்தை கையில் போட்டுக்கிறோம், எல்லாத்தையும் சொல்கிறோம், உள்ள நுழையத்தை கேட்குறார், மண்ணி ஆரம்பிக்கலாமாங்கிற எல்லாத்தையும் நாம் பண்ணிவிட்டோம், கேட்கறது யார்கிட்ட, நம்மள்ட்ட கேட்க மாட்டேங்கிற, நம்ம பேசாமல் அவங்க உட்காந்துடுறோம், இல்லாட்டி வாழைக்காத்தானோ சாதமும் யார் கொண்டாந்து வைக்கிறா, ஒன்றும் பண்ண முடியாது. மாமா அவள்கிட்ட தான் கேட்குறா, அவள் தான் அர்க்கியம் விடுறா. எதுவாக இருந்தாலும் ஆற்றுல இருக்கக்கூடிய ஸ்திரிகள்கிட்ட கேட்டுட்டு தான் நாம் பண்ணணும், ஸ்திரிகள் கிட்டேருந்து தான் தர்மம் ஆரம்பிக்கிறது. அவள் ஆத்துல மடி ஆச்சாரத்தை விட்டுட்டோம்னா நாம்பளும் விட்டுடுவோம். அவள் சொல்லிகிட்டே இருப்பா, இதை பண்ணுங்கோ இப்படி பண்ணுங்கோ இப்படி பண்ணுங்கோ இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறது என்னென்னா நமக்கு அதில் ஒரு பிடிப்பு ஏற்படும். அவளும் பேசாமல் காலை உதச்சுட்டு இது யார் பண்ணிட்டு இருந்தானாக்கா நாம்பளும் ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாத்தையும் விட்டு தான் போயாகணும். அதனால் கிரகத்தில் அதனால தான் அவளுக்கு பேர் தர்மபத்னின்னு பேர், தர்ம புருஷன்னு சொல்கிறது இல்லை, தர்மபுத்திரன்னு சொல்கிறது இல்லை, ஏதோ சொல்லிக்கலாமே தவிர தர்மபத்னி தர்மபத்னியா சகா
அனஜாமம அப்படிங்கிறா சங்கல்பத்தில் சாஜம் பிராதகா உபாசனம் அப்படிங்கிற சொல்றது காலையிலையும் சாயந்தரமும் என்னுடைய மனைவியோட கூட என்னது தர்ம பத்னியா சகா பத்னியா சகான்னு சொல்லலையே எப்படி சொல்லியிருக்கா பாருங்க வாக்கியம் அகம் ஆத்துக்காரிகிட்ட கேட்டுட்டு தான் ஒரு காரியம் இவர் என்னன்னா இப்பெல்லாம் நான் பாத்துக்காரிகிட்ட கேட்குறோம் அப்போ பாருங்க அவருக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருந்திருக்கு அதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் பண்ணால் உடனே ஃபோன் பண்ணுவோம்மான்னு கொடுத்துருவார் அப்பா அவன் சொல்லுவான் இன்றைக்கே வர சொல்கிறேன் எனக்கு நான் ஏகப்பட்ட வேலை வச்சுருக்கேன் ரெண்டு நாள் கழித்து வர சொல்லுங்க இவர்கிட்ட போய் நான் வேண்டதை சொல்ல முடியும் பொய் சொல்லி ஆக வேண்டியிருக்கு அப்படிலாம் இன்றைக்கி காலம் இருக்குது ஆனால் பாருங்கோ இவர் அந்த எதியை மட்டும் இல்லை நடந்து வரார் அக்ரஹாரத்தில் இருக்கிறவங்களும் ஆற்றுக்கு ஆற்றுக்கு வான்ட்டு வரார் நேராக ஆற்று உள்ளுக்குள்ளே வரார் ஆற்றுக்காரியை பேர் சொல்லி கூப்பிட்றார் கல்யாணி அப்படிங்கிற அவள் உள்ளுக்குள்ளே இருக்கா இன்றைக்கி சுவாமிகள் நம்ம பார்த்துக்கு பிக்ஷமா வராரா நான் எல்லாரையும் சொல்லியிருக்கேன் அவ்வளவு சந்தோஷம் அந்த மாமிக்கு அப்படியா இதோ எல்லாம் உடனே தயார் பண்ணிவிடுறேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு என்ன இருக்குன்னார் இப்போல்லாம் காய்கறி வாங்கிறதுக்கு நம்ம வெளியில் போகிறோம் அப்போல்லாம் என்னென்னா ஆற்று கொள்ளையிலேயே இருக்கும் என்ன இருக்கோ அதை உடனே அதில் இருக்கிறத உடனே பறித்து தயார் பண்ணிவிடுவா உடனே உனக்கு என்ன வேணும்னு சொல்லு என்ன இருக்குன்னு சொல்லு அப்படின்னா இந்த மாமி பார்த்துட்டு பார்த்தா வாழை இலை மட்டும்தான் வேணும்னா தோ பறித்து நொந்து விடுறார் கீழே இறங்கி வெளியில் சொச்சா இருக்கேன் கிரகாரத்தில் எல்லாரத்துலையும் சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு நடந்து போகிறார் கொள்ள கொஞ்சம் தள்ளி இருக்கும் சில ஆற்றுலெல்லாம் பார்த்தோம்னாக்க இவர் இறங்கி நடந்து போயின்னு இருக்கார் இந்த மாமி என்ன பண்ணாலாம் ஒரு எத்தி வரார் நம்ம பார்த்துக்கு நல்லா அவளுக்கு அந்த நலபாகங்கிறது நல்லா இருக்கணும் அது ரொம்ப அந்த இன்னைக்கு கிச்சனுள்ளேயே பொறுத்து யோசிக்கிறோம் அன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் முதல்ல படி அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க நடை ரேடின்னதுக்கு பேர் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க கூடம் அதுக்கு நடுவில் ஒரு முத்தம் அதுக்கு பின்னாடி தான் பார்த்தோம்னா சமையல் கட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காமரா ரூம்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் கொள்ளைக்கட்டு இருக்கும் கொள்ளை ரேழி இருக்கும் கொள்ளையில் ஒரு மித்தம் இருக்கும் அதுக்கப்புறம் கொள்ளையில் நடந்து போகிற நடபாதை இருக்கும் அதுக்கப்புறம் கொள்ளை இருக்கும் இதை தவிர உள்ளுக்குள்ளே சின்ன சின்னதாக அடப்பட்டுறதுக்கு இந்த குழந்தைகள் விளையாடுறதுக்கு ரெண்டு மூணு ரூம் இருக்கும் கூடத்தில் தான் தனியாக பூஜா அறங்கிறது இருக்காது இன்னைக்கு திரோண்டு கொண்டு போய் மாடப்பற மாதிரி வைக்கிறோம்லே அந்த கூடத்தில் தான் பூஜா கிரகம் இருக்கும் பூஜா கிரகத்துக்கு தான் வீடே வீட்டுக்கு நடுவில் இத்தினோண்டு கிடையாது இந்த பூஜா கிரகம் நடு கூடத்தில் தான் பூஜா கிரகம் இருக்கும் எதை பண்ணினாலும் அந்த சத்சங்கம் முழுக்க அந்த கூடத்துக்கு நடுவில் அந்த பூஜா கிரகத்தில் தான் இந்த காமரா ரூம்னு வச்சுருக்கா பாருங்க அங்கே சாமான்லாம் வாங்கி வச்சுப்போம் நம்ம 50 கிராம் 100 கிராம்னு வாங்குறது இருக்கா 10 கிலோ 20 கிலோ வாங்கி போட்டுருவா புளினா 10 கிலோ இருக்கும் மிளகாய்னா ஒரு 4-5 கிலோ அது மாதிரி நிறையா வாங்கி போட்டுவிடுவான் அங்கே குதிர் இருக்கும் அதில் நிறையா அரிசி நெல்லெல்லாம் கொட்டி வச்சுப்பான் வேணுங்கிறத எடுத்து அதுக்கப்புறமா அதை அரைச்சி பார்த்துல இந்த பொம்மநாட்டிகள் அந்தளவுக்கு பக்குவம் அவளுக்கு சரி சுவாமிகள் வர நல்ல புளி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அந்த புளி பாத்திரத்தில் கையை விடுறா பெரிய பாத்திரம் ஒரு இதுவாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதில் கையை விடுறா அந்த மர பாத்திரத்தில் கையை விட்டுட்டு கை எடுக்கிறா அது உள்ளுக்குள்ளே ஏற்கனவே ஒரு பாம்பு ஒன்று போய் உள்ளே உட்காந்துருக்கு கிருஷ்ண சர்பம் வேகமாக போட்டு கொடுத்து கையில் போட்டது தான் தாமசம் கீழே விழுந்தா நுரத்தள்ளி விடுது இவர் வாழையிலே பிரிச்சுண்டு இருக்கிறவா சொச்சமிச்சு ஆத்திரலாம் சொல்லிட்டு ஆற்று உள்ளுக்குள்ள நுழைஞ்சு வாசலில் வரத்தையே புருஷா பொண்டாட்டி பேரை சொல்லிட்டு தான் உள்ளே வருவா உள்ளுக்குள்ளே வரத்தையே பேரை சொல்லிட்டு வரா கை இடது கையில் இலையை பிடிச்சிட்டு வரார் என்னமோ பெரிய ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு வரா மாதிரி இடது கையில் இலையை பிடிச்சிட்டு பேரை சொல்லிட்டு வேக வேகமாக உள்ளே வரார் உள்ளே வரார் மித்தத்து பக்கத்தில் வைக்கிறார் காலை அரம்புறார் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை அண்ணன் தேடி பார்க்குறார் கூடத்தில் காணுமேங்கிறார் இங்கே பார்க்குறார் அங்கே பார்க்குறார் காமரா உள்ளுக்குள்ளே திரும்புகிறார் கீழே கடக்கா ஒன்றுமே புரியல கிட்ட போய் பார்த்தா வாயில் நுர வேற தள்ளியிருக்கு ஆஹா ஏதோ நடந்திருக்கு ஒன்றுமே புரியல கதர்றார் ஆஹா ஒரு பக்கம் ஆத்துக்காரி கீழே விழுந்து கிடக்கா பாம்பு கடிச்சு ஒரு பக்கம் எதி ஆத்துக்கு வர சொல்லியிருக்கோம் என்ன ஆக போகிறதுன்னு தெரியலையே என்ன ஆக போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு கதர்றார் இவர் கதறின உடனே அக்கம் பக்கத்தில் கூட்டம் கூடி கொடுத்தோம் அக்ரகாரத்தில் உடனே பக்கத்தில் பேசுவோம் கூட்டம் கூடி கொடுத்து எல்லாரும் கூடின்ட்டா ஒன்றும் புரியல அந்த மாமியை அங்கேருந்து எடுத்துன்னு பூஜை அறைக்கு எதிர்த்த மாதிரி கொண்டாந்து போட்டு விட்டா ஒன்றும் புரியல இவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா அங்கங்கே அவாவா சுத்தீரை தேடின்னு இருக்கா அதுக்குள்ளே ஒருத்தர் போய் இந்த சுவாமிகள்கிட்ட சொல்லிட்டார் சுவாமின்ன இன்னைக்கு உத்தராத்தில் பிட்சைக்கு போகிறேன்னு இன்றைக்கி கிடையாது உங்களுக்குன்னு ஏன் அப்படின்னு ஒன்றும் இல்லை வாத்து மாமியை பாம்பு குடிச்சு வச்சு அவர் சொன்னாராம் சுவாமிகள் இன்றைக்கி அவாத்தில் தான் ஏன் பிச்சை அப்படின்னு அவாத்தில் தான் இன்றைக்கி அது மாமி போயாச்சு இவர் சொல்கிறார் சுவாமிகள் இறங்கினார் வேக வேகமாக அந்த அக்ரஹாரத்தில் நடந்து வந்தார் இவ்வாத்தில் சுற்றியில் எல்லோரும் நின்றுட்டு இருந்தார் எல்லாருமே அக்ரஹாரத்து வாசலில்
நிறைய பேர் வேதம் படிக்கிறதுங்கிறது இன்னைக்கு நம்ம காயத்ரி சொல்ற மாதிரி நம்ம சொல்றமாங்கிறதே வேற விஷயம். எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு வந்தார், வாங்க வாங்க வாங்கன்னார். உள்ள வந்தார், இந்த கிரகஸ்தானம் கூப்பிட்டார், கொஞ்சம் ஜலம் எடுத்து கீழே வைக்க சொன்னார், ருத்ர ஜபம் பண்ண சொன்னார். இவர் ஏதோ மந்திரிச்சார். இந்த சுவாமிகள் எல்லாரையும் நகர்ந்து போய் சார் நகர்ந்து போய் நிற்க சொன்னார். அந்த கிரகஸ்தானம் கூப்பிட்டார், இந்த ஜலத்தை எடுத்து ஆத்துக்காரி மேலே புரட்சணம் பண்ணினார். இவருக்கு ஆத்துக்காரி கீழே விழுந்து கிடக்கா, இந்த சுவாமிகளோ வந்திருக்கார், எது மேலே நம்பிக்கை வைக்கிறதுன்னு ஒன்றும் புரியல. வாசலில் ஒரு நாலு வைதிகா வந்தால் அவர் ருத்ர ஜப பாராயணம் பண்ணினா, பரமேஸ்வரனுடைய கிருபை இருந்தால் எதுவனாலும் நடக்கும், சாதுவனுடைய பார்வைப்பட்டால் எதுவனாலும் நிகழும். இந்த ஜலத்தை எடுத்தார் அவர், ஆத்துக்காரி மேலே புரோட்சணம் பண்ணார், ஒரு சொட்டு வாயில் விடுந்தார். கொஞ்சம் ஒரு சொட்டு எடுத்து வாயில் விட்டால் தூங்கி எழுந்துக்கிற மாதிரி கண்ணை துடைச்சுன்னா என்ன ஆச்சுன்னு எழுந்துக்கணும், உட்காந்து நடந்துமான்னு. அதோ விளையாட்டாக சொல்லிட்டேன், சத்தியமாக நடந்தது. எழுந்து உட்காந்து விட்டேன். எழுந்து உட்காந்ததோட மட்டுமல்ல, அன்னைக்கு அந்த எதிக்கு அந்த அக்ரஹாரத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தன்னோட கையாலேயே சமைச்சு அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டாலாம். அந்த வரகு ஒரு சுவாமிகளுடைய அதிர்ஷ்டானம். நாகப்பட்டினம் சுவாமிகள், நல்லூர் சுவாமிகள், வரகூர் சுவாமிகள், இவா மூணு பேருடைய அதிர்ஷ்டானமானது அரசவனம் காடுன்னு அழகான அந்த கிராமத்தில் அக்ரஹாரத்தில் இருக்கு. இன்னும் அந்த இடத்துல அந்த ஜீவ பிருந்தாவனத்தில் பல அனுகிரகத்தை பண்ணிட்டு இருக்க, அற்புதங்கள் கிடையாது. அற்புதம்னா மேஜிக்னு சொல்லிட்டேன் யாராவதுங்கிறதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கே நான் யோசிக்கிறேன். அனுகிரகத்தை பண்ணிட்டு இருக்கார் அவாளுக்கு, அன்னைக்கு பண்ணின அனுகிரகம். இன்னைக்கு நாங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிப்போம், இந்த லோகத்தில் வரக்கூடிய இந்த சம்மந்தமில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்மள்டேந்து கரைஞ்சி போகட்டும்னு சொல்லி அந்த மூணு பேருடைய அந்த பிருந்தாவனத்தை அந்த திக்கை நோக்கி, எந்த பக்கத்தில் இருக்கமோ அந்த திக்கை நோக்கி அந்த மூணு மகான்களுடைய திக்குக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிப்போம். அற்புதமான அந்த ஜீவ பிருந்தாவனம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. நீங்கள் திருவாரூர் போனேன்னா, குடவாசல் போனேன்னா, நீங்கள் தேடி போய் அரசவனங்காடு போய் அந்த அக்ரகாரத்திலே திறந்து காமிப்பா மனுஷா இருக்கா போனேன்னா, போய் உட்காந்து ஆத்மாவை பற்றி தேடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவா போங்கோ, தரிசனம் பண்ணுங்கோ, நமஸ்காரம் பண்ணுங்கோ. சுவாமிகளுடைய அனுகிரகம் அத்தனை பேருக்கு உண்டாக்கி தரணும்னு சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.